ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் போயிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 7 மணி போல தாங்க பாத்திரம்லாம் கழுவ ஆரம்பித்தேன். காலையில் சமைச்ச பாத்திரம், மத்தியானம் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் கழுவி எடுத்து சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அப்போ தான் நமக்கு கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்ககிட்ட கொஞ்சம் டீ போடுறதுக்கு இஞ்சி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அவங்க 1/2 kg கிட்ட வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு பாக்ஸில் போட்டு எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பசங்களும் டியூஷன் போயிட்டு விளையாடலாம் போயிட்டு வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே குளிக்க வச்சுட்டு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கையோடு இட்லியும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டு பேருமே ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தாங்க நான் வேலையும் பார்த்துட்ருக்கிறேன். டின்னருக்கு வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் தாங்க செய்ய போகிறேன். இட்லி வேகிறதுக்குள்ளே சட்னி செஞ்சிட்டோன்னா சூடாக சாப்பாடு கொடுத்துடலாம். தக்காளி சட்னிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்குறேன். உளுந்து நல்லா சிவந்து வந்ததும் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நாம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான மல்லியிலையும் கொஞ்சம் சேர்த்து ஆற வச்சு அரைச்சி எடுத்து தாளிச்சிட்டோன்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடிங்க. இட்லியுமே சுட சுட சூப்பராக ரெடியாகிருச்சுங்க. ஸோ எல்லாருமே டின்னர் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கம்பரிச்சி ஊற வச்சுருந்தாங்க கம்மங்கஞ்சி காய்ச்சறதுக்காக. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதையுமே கையோடு அரைச்சி வச்சுட்டேன். இதை புளிக்க வச்சு காலையில் காய்ச்சினோன்னா கொஞ்சம் புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் கம்மங்கஞ்சி. சாப்பிட்டுட்டு பசங்க ஹஸ்பண்ட் எல்லாம் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க தூங்க வர்றதுக்கு முன்னாடி பெட்டில் கிடக்கிற துணியை மடிச்சிட்டாலும் எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரிங்க. இந்த வ்ளாக் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு மினி வ்ளாகில் சந்திக்கலாம். பாய்.